வீட்லயே வாயிலும் கிசு செய்யறது இவ்வளவு ஈஸியா? இது தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளவு நாளும் கடையில வாங்கி இருக்கவே மாட்டேன். நீங்களும் இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்க, இனி கடையில வாங்குறத மறந்துடுவீங்க. மிச்சம் பேர் நினைக்கிறேன் இந்த கிசு செய்யறது பெரிய ப்ராசஸ் என்று, ஆனா வீட்ல இருக்கிற திங்ஸ வச்சு மிச்சம் ஈஸியாவே செய்ய இயலும். இந்த வீடியோல பர்ஃபெக்ட் கிசு செய்யற சீக்ரெட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் உங்களுக்கும் இந்த கிசு ரெசிபியோட சீக்ரெட்ட தெரிஞ்சுக்கொள்ள இயலும். Hello friends, Assalamu alaikum. Welcome to my channel. இப்ப கிசஸ் எப்படி செய்யறன்னு பாப்போம். பெர்ஃபெக்ட் கிசஸ் செய்யறதுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஃபர்ஸ்ட் சீக்ரெட், நீங்க யூஸ் பண்ற பவுல்லயோ ஸ்பெட்டியூலாலயோ பீட்டர்லயோ கொஞ்சம் சரி தண்ணிக்கப்படாது. இப்ப வாங்க செகண்ட் சீக்ரெட் என்னன்னு பாப்போம். நீங்க யூஸ் பண்ற எக்க ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் கிசஸ் செய்யறதுக்கு ரெண்டு பெரிய எக் ஒயிட்ஸ் தான் எடுத்துக்கிறேன். இந்த எக் ஒயிட்ஸ பவுல்ல ஊத்தி லோ ஸ்பீட்ல 2 நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க. முட்டை லேசா நுரைச்சு கொண்டு வரும். இந்த நேரத்துல 2 டிராப் தேசிக்காய் சாறு சேர்த்துக்கோங்க. எல்லாம் நினைச்சு கொண்டு இருக்கிறே கிரீம் ஆஃப் டாட்டா இல்லாம இந்த கிசஸ் செய்ய இயலாம் என்று, ஆனா கிரீம் ஆஃப் டாட்டாக்கு பதிலா தேசிகா சார ஊத்தி செய்ய இயலும். கிசஸ் த தேர்ட் சீக்ரெட், ஒரு எக் ஒயிட்டுக்கு 1 டிராப் தான் தேசிகா சாறு ஊத்தணும். எக் ஒயிட்டை பீட் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த நேரத்துல நீங்க அவனை 100 டிகிரி செல்சியஸுக்கு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்த எக் குவான்டிட்டிக்கு டபுள் குவான்டிட்டி சுகர் தான் எடுத்தேன். நீங்கள் எடுத்த எக் வைட்டை மெஷர் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்க்கு டபுளான குவான்டிட்டி தான் சுகர் எடுக்க வேணும். நீங்கள் எடுத்த சீனியை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பீட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் முழு சீனியை அரைக்காமல் போட்டால் மிச்ச நேரம் பீட் பண்ண வேண்டி இருக்கும். மிச்ச நேரம் பீட் பண்ணினா ஸ்டிஃப் பீக்ஸ் வராது. நான் எடுத்த எக்கில் 60 கிராம் தான் எக் ஒயிட் இருந்துச்சு. நீங்கள் எடுக்கிற எக் குவான்டிட்டி டிஃப்ரெண்ட்டாகவே ஏழும். ஸோ கட்டாயம் எக் ஒயிட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்ச சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணுங்கள். சீனி எல்லாத்தையும் போட்டு பீட் பண்ணின பிறகு 1 பிஞ்ச் உப்பும் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டிஃப் பீக்ஸ் வர காட்டியும் பீட் பண்ணிட்டு பவுலை திருப்பி பாருங்க. பீட் பண்ணின இந்த எக் ஒயிட் அப்படியே கொட்டாம இருக்கணும். இதுதான் பர்ஃபெக்டான கிசஸ் பேட்டர். அடுத்ததான் இந்த பேட்டரை ஒரு பைப்பிங் பேக்ல ஊற்றி பட்டர் பூசின ட்ரேயில் உங்களுக்கு தேவையான டிசைனில் பைப்பிங் பண்ணி கொண்டு 100 டிகிரி செல்சியஸில் 60 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியோட லாஸ்ட் சீக்ரெட், நீங்க ட்ரேயை அவனில் வைக்க போக்கல, அவன் ஈட்டாவே இக்கோணம். குறைஞ்ச ஈட்டில் மிச்ச நேரம் பேக் பண்ணினா தான் கிசஸ் நல்லா க்ரன்ச்சியாக வரும். இப்போ 60 நிமிஷத்துக்கு பிறகு அல்டிமேட்டான கிசஸ் ரெடி. அடைகளில் வாங்குற பிசஸ் மாதிரியே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாயில் போட்டால் அப்படியே மெல்ட் ஆகிரும். பாருங்க எவ்வளோ க்ரன்ச்சியாக பேக்கா வீக்கெண்டு. பிசஸ்ட்டு சூடு ஆரம்பிய வீட்டில் எல்லாம் தின்னு முடிச்சிட்டாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.